வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஜம்ப் சூட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 மீட்டர் அளவில் ரயான் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 7 வயசுலேருந்து 8 வயசு குழந்தைங்க போடக்கூடிய ஜம்ப் சூட் தான். நான் வந்து இந்த கிளாத்தை வந்து ஒரு 4 மடிப்பாக மடிச்சிருக்கேன். முதல்ல கரைபாகம் ரெண்டும் ஒரே இடத்துல வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு தடவை மடிச்சிருக்கேன். நம்ம எப்போவும் போல் 4ஆக மடிக்கிற மாதிரி மடிச்சிருக்கேன். ரைட் சைடு வந்து உள்ளே இருக்குது. நம்ம இப்போ வந்து ராங் சைடில் தான் நம்ம அளவுகள் எல்லாமே எடுக்க போகிறோம். இப்போ முதல்ல மேலே பாடி பார்ட் இருக்குல்ல, அதோட அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் பார்ட்டோட லென்த்து 13 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்க உயரமாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம மடிப்பு பாகத்துலேருந்து ஷோல்டருடைய அகலம் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் வந்து ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் குழந்தைங்களுடைய பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பாடி சுற்றளவு வந்து ஒரு 7 வயசுலேருந்து 8-9 வயசு குழந்தைங்க வரைக்கும் சரியாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு 9.5 இன்ச் தேவை. அதாவது 7.5 இன்ச் 4ஆல் டிவைட் பண்ணால் 7.5 இன்ச் வருது. அதுலேருந்து ஒரு 2 இன்ச் நான் தையலுக்காக நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வரைஞ்ச எடுத்த அளவுகளை இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்தோட அகலம் வந்து மடிப்பு பாகத்திலிருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்துடைய இறக்கம், முன் கழுத்து இறக்கம் வந்து ஒரு 4 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே இது பேக் நெக் வந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒரே சைடில் தான் நான் மார்க் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச், பேக் நெக் வந்து 2.5 இன்ச் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம எடுத்த அளவுகளில் ரவுண்ட் நெக் தான் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் வரைய போகிறோம். அதனால் அழகாக ரவுண்ட் நெக் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வரைஞ்ச அளவுகளை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய குழந்தைங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கழுத்து கட் பண்ணும்போது முதல்ல பேக் நெக் கட் பண்ணிக்கோங்க. 2 கிளாத் இருக்குது இதில், ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம கட் பண்ணுறோம். இப்போ பேக் நெக் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ளே இருக்க பீஸை நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு வரைஞ்சது வந்து தெளிவாக தெரியும். இப்போ இந்த பீஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சமாக குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஒரு கால்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நல்லா குடஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அளவுகள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து நெக் வந்து சரியாக வரணும். அதனால் அந்த கிளாத்தை வந்து சரி பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே பாட்டம் பார்ட் கட் பண்ண போகிறோம். இது வந்து உங்கள் குழந்தைங்களுடைய உயரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தைங்க வந்து ஏஜுக்கு தகுந்தாப்பில் ஹைட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் ஹைட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. அதனால் உங்கள் குழந்தைங்களுடைய உயரத்தை எடுத்து அதுலேருந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. கீழே மடிச்சு தைக்கணும். அது இல்லாமல் மேலே இடுப்பு பாகத்தும் பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1.5 இன்ச். இப்போ நான் வந்து 4 மடிப்பாக தான் நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் 4 ஃபோல்ட். இப்போ இதோடைய இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு 8 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுடைய அந்த இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள் கால் வளைவு வந்து நான் ஒரு 8.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதோடைய அகலம், அதாவது நம்ம ஏற்கனவே மேலே 8 இன்ச் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் அந்த வளைவுக்கு வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போ அந்த 8 இன்ச் இல்லாமல் ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து
அந்த பாத சுற்றால வந்து ஒரு 8 இன்ச் எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா லூஸாக தான் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 8 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வளைவு வரைஞ்சிருக்கோம்ல, அங்கேருந்து இந்த 8 இன்ச்சுக்கு ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம பாடி பார்ட்டும் டாப் பார்ட்டும் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து பாடி பார்ட் வந்து கீழே இருக்க பாட்டத்தை விட ஒரு 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதை நம்ம மேலே சைட் ஜாயின் பண்ணும்போது சரி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தைக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிப்பு தான் வைக்க போகிறோம். ஜிப்பு வந்து பேக் சைடு வைக்க போகிறோம். அப்போ முதல்ல நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் முதல்ல பேக் பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் நெக் வந்து நம்ம 2.5 இன்ச் கழுத்து இறக்கம் வச்சுருந்தோம், அதனால் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஜிப்பு வந்து தைக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸ் 2 பீஸ் தேவை. அந்த பீஸோட அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் பீஸில் வந்து ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைடில் தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். இப்போ அந்த ஸ்ட்ரிப்போட அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச் வேணும். இப்போ அதை முதல்ல ஏதாவது ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு ஓரம் அடிச்சுக்கிறோம். 2 பீஸ்லையுமே ஏதாவது ஒரு சைடு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனலில் நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் இருக்குது, கட்டிங் வீடியோ இருக்குது அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது. எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது இல்லாமல் ஃப்ராக் வீடியோஸ் எல்லாமே ஃபுல் மெஷர்மெண்ட்டோடு நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்து உங்கள் குழந்தைங்களோட ஏஜுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தச்சு பாருங்கள். தச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸோட ரைட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் சைடு தான் 2 சைடுமே ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஒரு சைடு ஓரம் அடிச்சிருக்கோம்ல, தைக்காத பகுதியை வந்து நம்ம கிளாத்தில் வச்சு தைக்க போகிறோம். ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போடுறோம். இந்த பீஸ் வந்து உள்ளே போயிடப்போது, அதனால தான் ரைட் சைடு வச்சு நம்ம தைக்கிறோம். 2 சைடுக்கும் ஒரே மாதிரி தான் தைக்கணும். ரெண்டுமே நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தான் நம்ம தையல் போடுறோம். தைச்சதுக்கப்புறமா அதை மடித்து விட்டு அது அந்த நம்ம தைக்கிற அந்த பீஸ் மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். படிமான தையல் வந்து அந்த பீஸ் மேலே தான் இருக்கணும், நம்மளுடைய பாடி பார்ட் மேலே இருக்கக்கூடாது. அது அப்படியே உள்ளே போயிடணும், நமக்கு தையல் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதனால் நம்ம ஏற்கனவே தைச்சு அந்த பீஸ் மேலே படிமான தையல் போடணும். 2 பீஸ்லேயும் அதே மாதிரி தான் படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா அதை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அந்த பீஸ் வந்து நமக்கு வெளியே தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நல்லா மடித்து விட்டு நல்லா நெகத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த பீஸ் வந்து நமக்கு தெரியக்கூடாது. இப்போ வந்து அதை அப்படியே ஜிப்பு மேலே வச்சு தைச்சுக்கலாம். அந்த 2 பார்ட்டுமே இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே ஜிப்பு மேலே வைக்கும்போது அந்த ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் தைச்சுக்கணும். அந்த ஜிப்போட சென்டரில் அந்த ஓப்பன் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா 2 பீஸும் வைக்கும்போது நமக்கு வந்து ஜிப்பு வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிரும். ஜிப்பு வச்சதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் தைச்சுக்கோங்க. 1/4 இன்ச் அந்த ஃபூட் அளவுக்கு நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ இன்னொரு சைடு தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஒரு சைடு தைச்சிட்டோம் பாருங்கள், ஒரு பாதி ஜிப்பு வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ மீதி இருக்கிற அந்த பாதி ஜிப்பை இன்னொரு பீஸை வச்சு அப்படியே கவர் பண்ணி அப்போ நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். நம்ம அடுத்த பீஸ் வைக்கும்போது அதோடைய கழுத்து வந்து ஒரே அளவில் இருக்கணும். 2 கழுத்துமே ஒரே அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிப்பு நம்ம இப்போ வந்து தச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கீழேயும் மேலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ரன்னரை வந்து கீழே இறக்கி விட்டுக்கோங்க. அது வந்து மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம திரும்பி ஜாயின் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க, மேலேயும் கீழேயும். இப்போ வந்து நம்ம பேக் பீஸில் வந்து ஜிப்பு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டரில் ஜாயின் பண்ணலாம். ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா அந்த
பீஸோட ராங் சைடு எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட் சைடும் ரைட் சைடும் உள்ளே இருக்குது. இப்போ வந்து ராங் சைடில் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கழுத்து வந்து பீஸ் வச்சு தைக்கணும். அதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கிளாத் இல்லைன்னா அதே கலரில் ஒரு பிளைன் கிளாத், காட்டன் கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 இன்ச்சில் கட் பண்ணி எல்லாமே நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஆர்ம் ஹோலுக்கும் கழுத்துக்கும் ரெண்டுக்குமே சேர்த்தே நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து ரெண்டாக மடித்து ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, நான் சின்ன சின்ன பீஸாக ஜாயின் பண்ணுறதுனால அது அன்இவனாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுட்டு அது அப்படியே ஒரே ஈவனாக அந்த கிராஸ் பீஸோட அகலை வந்து ஒரே மாதிரி வர மாதிரி நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துறேன். நீங்கள் இந்த மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முதல்ல கழுத்து பீஸ் வச்சுக்கலாம். கழுத்தில் வந்து ஒரு சைடு, அதாவது ஜிப்போட ஒரு சைடு வந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடு முடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபினிஷ் பண்ணும்போதும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த கிராஸ் பீஸாக மடித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும். கிராஸ் பீஸோட பிசுறு தெரியக்கூடாது. அதே மாதிரி அந்த பாடி பார்ட்டோட ரைட் சைடில் தான் நம்ம வச்சு தைக்கிறோம். ரைட் சைடில் அந்த கிராஸ் பீஸை அப்படியே வச்சு தைச்சுக்கோங்க. கழுத்தோட பெண்டுலாம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி அழகாக தச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி முடிக்கும் போதும் ஒரு 1/2 இன்ச் அளவு மடித்து அப்படியே தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம கழுத்தை சுற்றியுமே தச்சிட்டோம். தச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜிப்பு போட்டு பாருங்கள், அந்த கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுமே பாருங்கள் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கோங்க இப்போவே. அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கணும். அந்த நெக்கு வந்து அந்த வளைவுகள் எல்லாமே அழகாக திரும்பி வரணும். அதுக்காக சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணோம்ல, அந்த கிராஸ் பீஸ் மேலே ஒரு படிமான தையல் போடுறோம். பாடி பார்ட்டில் தையல் விழாமல் நம்ம தச்ச கிராஸ் பீஸ் மேலே ஒரு படிமான தையல் அப்படியே சுற்றியும் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்தை சுற்றி நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து அதே மாதிரி தான் ஆம்புகோல், ரெண்டு ஆம்புகளுக்கும் அதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிராஸ் பீஸை வந்து ரைட் சைடில் வச்சு தைச்சுக்கலாம். பாடி பார்ட்டோட ரைட் சைடில் கிராஸ் பீஸை வச்சு அந்த பெண்டெல்லாம் அழகாக திரும்புகிற மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். தச்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அழகாக அந்த பெண்டு வந்து திரும்பி வரும். சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த கிராஸ் பீஸ் மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா அந்த கிராஸ் பீஸை வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா அந்த வந்து அம்புகோல் வந்து அழகாக ஃபினிஷ் ஆயிரும். அந்த கிராஸ் பீஸ் வந்து உள்ளே போயிடும். இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் கழுத்துக்கும் இதே மாதிரியே நீங்கள் தச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே கழுத்து பீஸ்க்கும் அதே மாதிரி அந்த கிராஸ் பீஸை உள்ளே மடித்து விட்டுட்டு அப்படியே ரைட் சைடில் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தையல் போட்டதுக்கப்புறமா அதோடைய அகலை வந்து ஒரே அளவு இருக்கும். அதனால தான் நம்ம ரைட் சைடில் வச்சு தைக்கிறோம். இல்லை நீங்கள் ராங் சைடில் அந்த கிராஸ் பீஸ் நமக்கு தெரிகிற மாதிரி வச்சு தைச்சாலும் சரிதான். இல்லை இது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு வரும். அப்படியே சுற்றியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. Thank you.
இப்ப நம்ம ஒரு சைடு ஆம்புகள் தச்சிருக்கோம், அதே மாதிரி கழுத்து தச்சிருக்கோம். இப்ப இதே மாதிரி தான் இன்னொரு ஆம்புகளும் நம்ம தச்சு எடுத்துக்கணும். தச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ரெண்டு சைடுமே ஆம்புகள் தச்சு எடுத்துட்டோம். இப்ப வந்து அதோட சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பாடி பார்ட்ல நம்ம எவ்வளவு தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு பாட்டம் பார்ட் அண்ட் பாடி பார்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரே அளவு கிடைக்கும். இப்போ பாடி பார்ட்டில் ரெண்டு சைடுமே நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாட்டம் பார்ட்டு ஸ்டிச் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ பாடி பார்ட் வேலை முடிஞ்சது, இப்போ வந்து பாட்டம் பார்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ராங் சைடு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த சைடில் வந்து வளைவு வரைஞ்சிருக்கு கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ உள்ளே வந்து ரைட் சைடு இருக்குது, ரைட் சைடும் ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணியிருக்கு. நம்ம இப்போ வந்து ராங் சைடில் தான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ரெண்டு சைடு வளைவுகள் இருக்கும், அந்த வளைவுகள் ரெண்டுக்குமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே தைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பாட்டம் பார்ட்டை வந்து சென்டரில் அந்த சைடு வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து பாதத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச் அளவு 1.5 இன்ச் நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு கீழே மடிச்சு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு காலுக்குமே கீழே வந்து பாட்டம் பார்ட்டில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே கீழே பாதத்துக்கு மடிச்சு தையல் போட்டோம். இப்போ வந்து ரெண்டுமே சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாதத்துலேருந்து அடுத்த பாதம் வரைக்கும் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ராங் சைடு தான், ரைட் சைடு உள்ளே இருக்குது, ராங் சைடில் மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த வளைவு ரெண்டும் கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பாடி பார்ட்டையும் பாட்டம் பார்ட்டையும் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே பாட்டம் வந்து ரைட் சைடில் வச்சுருக்கோம், ஆனால் பாடி பார்ட் வந்து ராங் சைடில் வச்சுக்கணும். ஒன்று வந்து ரைட் சைடில், ஒன்று ராங் சைடில் வச்சுக்கணும். இப்போ பாட்டத்தோடைய அந்த வளைவை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த இடத்துல ஜிப்பு வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ பாடி பார்ட்டோட உள்பக்கமாக இந்த பாட்டம் வந்து நம்ம உள்ளே வந்து கரெக்டாக வச்சுட்டு அந்த ஜிப்பு இருக்குது பாருங்கள், ஜிப்புக்கும் அந்த வளைவாக நம்ம தைச்சோம்ல அதுவும் கரெக்டாக இருக்கணும். அந்த ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக நீங்கள் வச்சுனாங்களே மீதி எல்லாமே சரியாக வந்துடும். அப்போ ஜிப்பும் அந்த வளைவாக நம்ம வர தைச்சதை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அது ரெண்டையுமே கரெக்டாக பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் பின் கூட பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இடம் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா மீதி எல்லாமே ரவுண்டாக கரெக்டாகவே வந்துடும். இப்போ வந்து சுற்றியும் அப்படியே இடுப்பு சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வளைவு தையல் தைக்கும்போது நீங்கள் ரெண்டு தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாடியும் பாட்டமும் ஜாயின் பண்ணிட்டோம். நீங்கள் இப்படியே விடுறதுனால விடுவோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஜம்ப் சூட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இதில் ஒரு பெல்ட் கூட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 1 இன்ச் அகலத்துக்கு 3 லூப் தேவை, அந்த அளவுக்கு நீங்கள் துணி எடுத்துக்கோங்க. அதை முதல்ல ஒரு சைடு மடிச்சுக்கோங்க, திரும்ப இந்த சைடு ஒரு தடவை மடிச்சுக்கோங்க. அது ரெண்டையும் திரும்பவும் ஒரு தடவை மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
மூணு லூப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு லூப்போட லென்த் வந்து ஒரு 3 இன்ச் இருக்கணும். நமக்கு மூணு லூப் தேவை, அதாவது ஃப்ரண்ட்டில் நமக்கு தேவையில்ல, ரெண்டு சைட்லேயும் தேவை. அதே மாதிரி பேக் சைடு ஜிப்பு வச்சுருக்கோம்ல அங்கே தேவை. இப்போ ஜிப்பு வைக்கிற இடத்துல தான் நான் மார்க் பண்ணுறேன். பாடி பார்ட்டும் இந்த பாட்டம் பார்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த ஜாயின் பண்ணப்போ கீழே அதை ஜாயிண்ட்லேருந்து கீழே 1 இன்ச்சு, அதுக்கு மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துல தான் நம்ம அந்த லூப் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு சைடில் ஒரு லூப்பு, அதே மாதிரி பேக் சைடு ஒரு லூப் தேவை. இந்த மூணு லூப் வழியாக தான் நம்ம வந்து பெல்ட்டு விட போகிறோம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் 3 இன்ச் அளவுக்கு, அந்த அதுதான் தேவை நமக்கு. 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும். அப்புறம் நமக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த பெல்ட்டு விடுற அளவுக்கு நமக்கு அகலம் கிடச்சிரும். இப்போ வந்து மார்க் பண்ண இடத்துல எல்லாமே லூப் வச்சுக்கலாம். முதல்ல நான் ஜிப்பு வச்ச இடத்துல நான் வச்சு தைச்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த சென்டரை வந்து அந்த ஜிப்புக்கு கொஞ்சம் மேலே நீங்கள் தைச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக சென்டரில் வரும். இப்போ லூப்போட ராங் சைடில் கீழே போகிற மாதிரி தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதை அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க, நல்லா கெட்டியாக ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. அந்த லூப்பையும் ஒரு 1/2 இன்ச் அளவு மடிச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அந்த மார்க் பண்ண இடத்துக்கு மேலே நம்ம அப்படியே ரஃப் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜிப்பு வச்ச இடத்துல தைச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் ரெண்டு சைடுமே தைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம மூணு லூப்புமே தைச்சி எடுத்துகிறோம். இப்போ இதுக்கான பெல்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கிளாத் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இதே கலரில் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளைன் கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 இன்ச் அகலத்துக்கு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதோட லென்த் வந்து ஒரு 60 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்ல லென்த்தாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரண்டில் வந்து நாட் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அதை வந்து ரைட் சைடு வந்து உள்ளே இருக்குது. இப்போ வந்து ராங் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி கிராஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது இதோட லென்த் ஃபுல்லாக தைக்கக்கூடாது, இதோட சென்டர் வரைக்கும் தைச்சிக்கோங்க. சென்டரில் ஒரு வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பெல்ட்டை வந்து நம்ம அப்படியே திருப்பணும், திருப்புறதுக்காக கொஞ்சம் கேப் விடணும். இப்போ நம்ம பெல்ட்டோட அதாவது சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு சைடுமே கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இப்போ நான் தைச்சிருக்கேன். இப்போ ஒரு 5 இன்ச் அளவுக்கு நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை திருப்புறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த பெல்ட்டையுமே அப்படியே தைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஸ் ஆட் தைச்சோம்ல, அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போதும் அப்படியே கிராஸாக தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்பும்போது நமக்கு கரெக்டாக திரும்பி வரும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படியே கிராஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் நம்ம கேப் விட்டுருக்கோம், அது வழியாக தான் நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்த எடுத்துக்குவோம். அதை சின்னதாக மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு அது வழியாக அந்த ஸ்கேலை விட்டு அப்படியே நம்ம சென்டரில் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் வழியே இதை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமே நீங்கள் அப்படியே திருப்பி எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு தைச்சப்ப நடுவில் வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம். இப்போ அதை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கணும். இப்போ இங்கே மட்டும் தைச்சோம்னா நமக்கு நல்லா இருக்காது, அதனால ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம அப்படியே கிராஸாக தைச்சி அப்படியே ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மடிப்புகள் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இல்லை முடிஞ்சால் அயன் கூட பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெல்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ அதோட ஓரத்தில் படிமான தையல் மாதிரியே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நடுவில் விட்ட கேப்பும் அப்படியே தச்ச மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் பெல்ட்டும் நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக ஆயிரும். இப்போ இதை வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பெல்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்க அந்த ஜம்ப் சூட்டில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பேக் சைட்லேருந்து நம்ம வந்து அதை இன்செர்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து தான் நம்ம நாட் போட போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து லூப் இல்லை, நம்ம 3 லூப் தான் வச்சுருக்கோம். அந்த 3 லூப் வழியே இந்த பெல்ட்டை வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து அழகாக வந்து போ மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜம்ப் ஷூட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 7 வயசுலேருந்து 8-9 வயசு குழந்தைங்க தாராளமாக போடக்கூடிய அளவாக இருக்கும். நீங்களும் தைச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.